பக்த கானோபாத்திரை. மங்களபுரம் என்றோர் பெருநகர். அந்நகரை மன்னர் சீரும் சிறப்புமாக மங்களம் பொங்கவே ஆண்டு வந்தான். அச்சிறப்பான திருநகரிலே இசைவேளாளர் குலத்திலே பிறந்தவர் ஷியாமா என்கிற மிக சிறந்த நடனமணி. அவள் நடனக்கலையோடு கர்நாடக சங்கீதத்திலும் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தாள். நல்ல அழகும் இனிமையான சரீரமும் கொண்ட ஷியாமா எம்பெருமானின் பக்தி பாடல்களை உள்ளம் உருக பாடுவாள். ஆலயங்களில் உள்ள ஆண்டவன் சன்னிதானத்தில் நின்று அற்புதமாக ஆடுவாள். அது மட்டுமின்றி அரசன் அவையிலும் ஆடி மகிழ்வித்து பரிசுகள் பெறுவதும் ஷியாமாவின் பணியாக இருந்தது. ஷியாமாவிற்கு கானோபாத்திரை என்னும் பெயர் கொண்ட மகள் ஒருத்தி இருந்தாள். காண்பவர் மனம் கவரும் அற்புத பேரலையாக விளங்கினாள் அவள். கானோபாத்திரை தாயைப் போலவே பரதத்திலும் சங்கீதத்திலும் அபார தேர்ச்சி பெற்றிருந்தாள். ஆனால் இவள் அரசவையில் ஆடுவதை தவிர்த்துவிட்டு பந்தரிநாதனை, பாண்டுரங்கனை, பார்த்தனுக்கு தேரோட்டியவனை பணிந்து தன் ஆடல் பாடல்களை அவனுக்கே சமர்ப்பித்தாள். எந்நேரமும் கண்ணனையே மனத்தில் வரித்து அல்லும் பகலும் அவனது திருநாமத்தையே ஜபித்து கொண்டிருந்தாள். மங்களபாரத்து மக்கள் கானோபாத்திரையின் ஆடலையும் பாடலையும் அழகையும் மட்டுமின்றி அவளது கிருஷ்ண பக்தியையும் பிரேமையையும் சேர்த்தே கொண்டாடினர். மக்களைப் போலவே மங்களபுரத்து மன்னனும் கானோபாத்திரையின் அழகில் மயங்கினான். அவளது பக்தியையோ கிருஷ்ண பிரேமையையோ மன்னன் உணரவில்லை. அதற்கு பதிலாக கானோபாத்திரையின் அங்க லாவண்யங்களில் மனதை பறிகொடுத்தான். அவள் மேல் தாங்க முடியாத மோகமும் காதலும் கொண்டு விரகதாபத்தில் தவித்தான். உடனடியாக கானோபாத்திரியை அடைய வேண்டும், இல்லாவிட்டால் உன்மத்தம் பிரித்துவிடும் என்று தோன்ற தன் அதிகாரிகளை அழைத்து பொன்னும் பொருளும் பட்டும் பீதாம்பரமும் சீராக கொடுத்தனுப்பி தன் மனோரதம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை சொல்லி அனுப்பினான். அதை கேட்ட ஷியாமா திடுக்கிட்டாள். தன்னை போல் அல்லவே தன் மகள், இந்த குலத்தில் பிறக்க வேண்டிய பெண்ணே அல்லவே, எந்நேரமும் அவள் ஹரே கிருஷ்ணா பண்டரிநாதா என்றல்லவா சொல்லி கொண்டிருக்கிறாள். அம்மா, நான் மணந்தால் அந்த ஆண்டாளைப் போல் கண்ணனைத்தான் கணவனாக அடைவேன். வேறொரு மானிடனின் மூச்சுக்காற்று கூட என் மீது படவிட மாட்டேன் என்றளவா சொல்லி கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்டவள் மன்னனிடம் போக எப்படி சம்மதிப்பாள்? ஆண்டவனிடம் மனதை செலுத்தியவள் அரசனுக்கா அடிபணிவாள்? மாட்டாளே. ஆனால் இந்த அரசனோ முரடன், மூர்க்கன், பெண் சபலன், நினைத்தனை நடத்தி முடிப்பவன். இப்போது என்ன செய்வது? இந்த பெண்ணிடம் எப்படி சொல்வது? என்ன செய்வாள் இவள்? இந்த குலத்தில் பிறப்பதை விட கஷ்டம் வேறு இல்லை. இறைவனுக்கென்று அர்ப்பணித்து கொண்ட பின்னரும் இந்த உடம்பை விட மாட்டேன் என்கிறார்கள். எல்லாவித அழகையும் ஆட்கொள்ள துடிக்கிறார்கள், அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள். வேறொரு ஆடவனாக இருந்தால் முடியாது என்று சொல்லிவிடலாம், மிக சுலபமாக புறம் தள்ளி விடலாம். ஆனால் இவன் அரசனாயிற்றே, என்ன செய்வது? மருகி தவித்தாள் தாய். மெல்ல மகளிடம் வாய் திறந்தாள். திறந்த வாயில் பட்டன போட்டாள் மகள். அம்மா, என்ன கேட்கிறாய் நீ? என்னை பற்றி தெரிந்துமா இப்படி கேட்கிறாய்? ஆண்டவனின் திருவடி தாமரைகளில் தஞ்சம் புகுந்து விட்ட இந்த பக்தை அவனது திருக்கோயில்களில் நடனமாடி சேவை செய்வதை தவிர அரசனே ஆனாலும் அடிப்பணியேன் அம்மா? அரசன் அனுப்பிய பொன்னையும் பொருளையும் பட்டாடைகளையும் பீதாம்பரத்தையும் திருப்பி அனுப்பிவிடு. ஒருபோதும் அழியக்கூடிய இப்பொருட்களுக்கு நான் அடிமையாக மாட்டேன். என் கண்ணனின், பார்த்தனின், பாண்டுரங்கனின் திவ்ய சொரூபத்திற்கு அடிமையான இந்த கானோபத்திரியை வேறு எவருக்கும் அடிமையாக முடியாது. அவன் அரசனே ஆனாலும், பார்ப்புகளும் வேந்தன் ஆனாலும், மன்னாதி மன்னன் ஆனாலும், இந்த ஜகத்திற்கே சக்கரவர்த்தி ஆனாலும் கானோபாத்திரியை அடைய முடியாதம்மா. இவள் அரசனுக்கு சொந்தமானவள் அல்ல, ஆண்டவனுக்கு சொந்தமானவள் அம்மா.
வாயடைத்து போனதாய் மகளின் தீவிரமாய் தெய்வ பக்தி கண்டு மன மகிழ்ச்சியே கொண்டாள். சந்தோஷம் மகளே, உன்னை பெற்ற தன் பெருமையை பரிபூர்ணமாக நான் அடைந்தேன். நமது குலம் உன்னால் மேம்படும். நான் அடிமைகள் என்று நினைத்து கொண்டிருப்பது மாறும். உன்னை போன்று தைரியமும் திடசித்தமும் இறையுணர்வும் பக்தி கொண்ட பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும். உன் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் திடச்சித்தமும் தீர்க்கமான முடிவும் கிருஷ்ண பிரேமையும் இறையருளுமே இதற்கு காரணம். நெக்குருக தாய் கூறியதும் மகள் உணர்ச்சி வசப்பட்டு தாயின் காலடியில் விழுந்தாள். விம்மி விம்மி அழுதாள். அம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஆண்டாளை போல் நானும் அந்த புண்டரீகாக்ஷனையே அடைய வேண்டும் என வாழ்த்துங்கள் அம்மா. மகளை வாரி நெஞ்சோடு அணைத்து கொண்ட தாய் கூறினாள். புறப்படும் மகளே, இனி ஒரு க்ஷணமும் இங்கு இருக்காதே. இங்கிருந்து பஜனை கோஷ்டி ஒன்று பண்டரிபுரம் புறப்பட இருக்கிறது. அவர்களோடு நீயும் பண்டரிபுரம் சென்று விடு. அரசனை நான் சமாளித்து கொள்கிறேன். சற்றும் தாமதியாமல் செல் மகளே. மறுநிமிடமே பண்டரிபுரம் புறப்பட்ட பஜனை கோஷ்டியினருடன் கானோபத்ராவும் கையில் தம்புராவும் சிப்லா கட்டையும் உடன் புறப்பட்டு விட்டாள். கானோபாத்திரை பக்தர்களுடன் சேர்ந்து பஜனை பாடல்களை பாடிக்கொண்டே கால்நடையாக நடந்து பண்டரிபுரம் வந்தடைந்தாள். பண்டரிபுர மண்ணில் கால் வைத்ததும் அவள் உள்ளம் சிலிர்த்தது. என்னப்பா பண்டரிநாதா, பாண்டுரங்கா, விட்டலா, என்னையும் சேர்த்து கொள்ளப்பா. ஆண்டாளை அரவணைத்த நீ, மீராவை ஆட்கொண்ட நீ, இந்த கானோபாத்திரையையும் ஆட்கொண்டு கைத்தளம் பற்றப்பா. இந்த ஏழையை அபலையை உன் அடிமையை விட்டுவிடாதே. ஏற்றுக்கொள், நீயே சரணம் கோபாலா என்று நெக்குறியினாள். பீம நதியில் நீராடினாள். நதியிலிருந்து ஆலயம் வரை செல்லும் ஒவ்வொரு படிகட்டிலும் நின்று இரு கை கூப்பி தன் மதுரக்குரலால் கேட்பவர்கள் மனமுருக பாடிக்கொண்டே ஒவ்வொரு படியாக கடந்தாள். சில இடங்களில் ஹே முரளி மோகனா என்று அபிநயித்து ஆடினாள். திருக்கோயிலை வலம் வந்து சன்னதிக்குள் நுழைந்த கானோபாத்திரையை தலைக்கு மேல் இருக்கரம் குவித்தாள். கண்ணிமைக்காமல் விட்டலனை தரிசித்தாள். ஹே பிரபு, என்னை ஆட்கொள்ளப்பா, ஆட்கொள், உன் அடிமையை அபலையை ஆட்கொள் என்றவள் மயங்கி தரையில் சரிந்தாள். பண்டரிபுரத்தில் கானோபாத்திரையை ஆண்டவன் சன்னதியில் உருகி கரைந்த நேரத்தில் மன்னன் தன் மணிமண்டபத்தில் கானோபாத்திரையைவிற்காக உருகி கரைந்தான். விரகதாபத்தில் தவித்தான். ஆள் அனுப்பி இவ்வளவு நாளாகியும் பதில் ஒன்றும் இல்லை. கானோபாத்திரை வரவும் இல்லை. பொறுமை இழந்த மன்னன் சேவர்களை அழைத்து கானோபாத்திரையின் இல்லத்திற்கு அனுப்பி விசாரித்து வர சொன்னான். திரும்பி வந்த வீரர்கள் கானோபாத்திரை பண்டரிபுரம் சென்றிருப்பதையும் அவள் அந்த புண்டரீகாக்ஷனையே தவிர வேறு யாரையும் மனதாலும் நினைக்க மாட்டேன் எனவும் கூற, யார் அந்த புண்டரீகாக்ஷன், இழுத்து வாருங்கள், அவனை சிரச்சேதம் செய்து விடலாம் என்று கொளுத்து விட்டெறியும் கோபத்தோடு மன்னன் கர்ஜிக்க வீரர்கள் திருக்கிட்டு கூறினார்கள். மன்னா, புண்டரீகாக்ஷா மனிதர் இல்லை. மன்னா, தெய்வம். மன்னா, பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கன், துவாரகையில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணர். அதை கேட்டு அத்தனை கோபத்திலும் வாய்விட்டு சிரித்தான் மன்னன். என்னடா உளறுகிறீர்கள், தெய்வத்தின் மீது காதலா? அதுவும் பண்டரிபுரத்து பாண்டுரங்கனா? ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா மீதா? ஒரு மானுட பெண், அதுவும் கணிகை குலத்தில் பிறந்த பெண், தான் அதி அழகாக இருக்கின்ற காரணத்தினால் எதை வேண்டுமானாலும் கற்பனை செய்து கொண்டு விடுவதா? இதைவிட அசட்டுத்தனம், பைத்தியக்காரத்தனம் வேறு என்ன இருக்கிறது? ஒருவேளை என்னிடமிருந்து தப்பிக்க இவள் வேண்டுமென்றே இப்படி சொல்கிறாளோ? என்னை நிராகரிக்க செய்யப்படும் தந்திரமாக இருக்குமோ என்று யோசித்தவன் சிறிதும் தயங்காமல், வீரர்களே, நேராக நீங்கள் பண்டரிபுரம் செல்லுங்கள். அந்த கானோபாத்திரையை எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து இங்கு வர வேண்டும் என்ற என் கட்டளையை கூறுங்கள். ஒருவேளை வரும் மறுத்தால் கட்டி இழுத்து கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டான். வீரர்களும் அதிகாரிகளும் குதிரைகளில் ஏறி பண்டரிபுரம் புறப்பட்டனர். அவர்கள் அங்கு அடைந்தபோது கானோபாத்திரை பக்தர்கள் புடைசூழ
பஜனையில் தன்னை மறந்து ஈடுபட்டிருந்தாள். பஜனை முடிந்து பிரசாதம் வாங்கி கொண்டு கானோபத்திரை வெளியில் வந்தபோது படை வீரர்கள் அவளை சூழ்ந்து கொண்டனர். திடுக்கிட்டு மிரண்டு அவர்களை பார்த்தாள் கானோபத்திரை. அம்மா, மங்களபுரத்து மன்னர் தங்களை கையோடு அழைத்து வரச் சொல்லி பல்லக்கு அனுப்பியிருக்கிறார். தாயே, உடனே புறப்படுங்கள் அம்மா என்றனர். அதை கேட்டு கண்ணீர் வடித்த கானோபாத்திரை அந்த வீரர்களை நோக்கி இரு கை கூப்பினாள். என்னை அம்மா என்கிறீர்கள், தாயே என்கிறீர்கள், இவ்வாறு அழைத்த பின் நீங்கள் இந்த காரியம் செய்யலாமா? உங்கள் அம்மாவை, தாயை நீங்கள் இப்படி மன்னனிடம் கொண்டு போய் விடுவீர்களா? இதை கேட்ட வீரர்களும் அதிகாரிகளும் செய்வதறியாமல் திகைக்க கானோபத்திரை திரும்பி கற்பகிரகத்திற்குள் ஓடினாள். கண்களில் கண்ணீர் ஆராய் பெருக்கெடுக்க இரு கை கூப்பி கண்ணனில் வேண்டினாள். பாண்டுரங்கா, இந்த அவளையை காப்பாற்ற மாட்டாயா? ஆட்கொள்ள மாட்டாயா? கருணை புரிய மாட்டாயா? என்று கதறியதை கண்ட சன்னதியில் அர்ச்சகர்கள் கண்ணீர் விட்டனர். அவர்களும் இரு கை கூப்பி பாண்டுரங்கா காப்பாற்று என்று வேண்டினர். சேவர்களும் அதிகாரிகளும் கைகளை பிசைந்து கொண்டு நிற்கின்ற அந்த வேளையில் பெரும் அதிசயம் ஒன்று நிகழ்ந்தது. கானோபாத்திரை உருகி வேண்ட அர்ச்சகர்கள் கைகூப்பி தொழ படை வீரர்களும் அதிகாரிகளும் செய்வதறியாது நின்றிருந்த போது அந்த பேரதிசயம் நிகழ்ந்தது. கற்பகிரகத்தில் சூரியனை போன்றதொரு பேரொளி விழுந்தது. ஆலய மணிகள் யாரும் அடிக்காமலே தானாக ஒலிக்க ஆரம்பித்தன. திருசங்கின் முழக்கம் கேட்டது. வேதகோஷ பாராயணம் மங்களகரமாக ஆர்ப்பரித்தன. பண்டரிநாதரின் கண்களிலிருந்து ஜோதி ஒன்று புறப்பட்டது. எதிரில் இருக்கை கூப்பி கண்ணீர் வடித்தபடி நின்றிருந்த கானோபாத்திரியை அந்த ஜோதி சுற்றி கொள்ள மறு வினாடி கானோபாத்திரை காணாமல் போனாள். ஜோதி ரூபமாய் வந்த பகவான் கானோபாத்திரியை ஆட்கொண்டு தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு விட்டதை உணர்ந்த அர்ச்சகர்கள் ஹே பாண்டரிநாதா, பாண்டுரங்கா என்று தலைக்கு மேல் இருகரம் கூப்பி சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து நமஸ்கரித்தனர். பின்னர் வீரர்களிடமும் அதிகாரிகளிடமும் பாண்டுரங்கன் தன் பக்தியான கானோபாத்திரியை ஆட்கொண்டு விட்டதை அரசனிடம் போய் தெரியுங்கள் என்று கூறி கானோபாத்திரியின் உடலை கோயிலின் தெற்கு புறத்தில் குழி தோண்டி புதைத்தனர். அவ்வாறு புதைத்த உடனே அந்த இடம் மட்டும் ஜெகஜோதியாய் பிரகாசித்தது. அவ்வாறு பிரகாசித்த இடத்திற்கு மத்தியில் கப்பும் கிளையும் பூங்கொத்துகளும் பூத்து குலுங்க தாட்டி எனப்படும் விருட்சகம் தானாக தோன்றி உயர்ந்து நின்றது. அந்த பேரதிசயத்தை கண்ட மக்கள் கானோபாத்திரை ஜோதி ரூபமாக பகவானிடம் ஐக்கியமானதும் அவளது உடல் புதைக்கப்பட்ட தெற்கு புறத்தில் கப்பும் கிளையுமாக பூத்து குலுங்கும் விருட்சமாக வெளிவந்ததும் பண்டரிபுரம் மட்டுமின்றி மங்களபுரத்திலும் கதை கதையாக பேசப்பட்டது. ஆனால் மன்னன் அதை நம்பவில்லை. அமைச்சர்களும் அதிகாரிகளும் படை வீரர்களும் புடைசூழ பண்டரிபுரம் நோக்கி விரைந்தான். நேராக மரம் முளைத்ததாக சொல்லப்பட்ட தெற்கு பிரகாரம் நோக்கி விரைந்தான். தெற்கு பிரகாரத்தில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மக்கள் வரிசையில் நின்று தாட்டி மரத்திற்கு விளக்கேற்றி சூடம் காட்டி சுற்றி வந்து நமஸ்கரித்து கொண்டிருந்தனர். இவற்றையெல்லாம் கண்ட மன்னன் கானோபத்திரியின் போற்றி வணங்குவதற்கு உரிய தெய்வமாகிவிட்டாள் என்பதை உணர்ந்து கொண்டான். பகவான் பாண்டுரங்கன் அவனை தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு விட்டார் எனவும் புரிந்து கொண்டான். உடனே தானும் அம்மரத்தை சுற்றி வலம் வந்தான். கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தான். எழுந்து நின்று கண்களில் கண்ணீர் மல்க தன் குற்றத்திற்கு மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தம் தேடிக்கொண்டான். மன்னனின் மனமாற்றத்தை கண்ட மக்களும் அர்ச்சகர்களும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். மன்னர் அம்மரத்தை தொட்டு வணங்கி, மாதரசியே, என் அன்னையே, தெய்வமே, உன்னை பெண்டாள நினைத்த என் பிழையை பொறுத்தருள்வாய். உன் மகிமையை உணராமல் உன்னை நான் கஷ்டப்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடுதாயே. இன்று முதல்
நானும் இந்த நாடும் என் மக்களும் எல்லா செல்வங்களும் பாண்டுரங்கனின் அடிமை. இந்த விட்டலனின் காணிக்கை என்று கூற மக்களின் கரகோஷம் விண்ணை முட்டியது. மன்னனின் கண்களிலும் கண்ணீர் முட்டி கொண்டு நின்றது. இன்றும் பண்டரிபுரம் சென்று பாண்டுரங்கனை ரகுமாயியை கண்குளிர மனம் குளிர தரிசனம் செய்யும் மக்கள் அந்த விருட்சம் பசுமையாக தழைத்து செழித்து ஓங்கி வளர்ந்திருப்பதை காணலாம். இன்றும் தெற்கு கோபுர வாயில் கானோபாத்திரையின் வாயில் என்றே நாமகரணமிட்டு வாயார அழைத்து கானோபாத்திரை என்ற அந்த மங்கையை கொண்டாடுகின்றனர். வணக்கம்.